ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திங்கக்கிழமைக்கு வந்து சிவன் வழிபாடு வந்து செய்வது வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். சோமவாரம் அப்படின்னு திங்கக்கிழமை சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, வில்வக்காய் வைத்து நம்ம வீட்டில் வந்து பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வில்வ இலை, இது வந்து சிவனுக்கு மிகவும் பூஜிக்கப்படக்கூடிய ஒரு இலை. இந்த வில்வ இலையால் நீங்கள் வந்து சிவனை வந்து அர்ச்சனை செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவம்லாம் நீங்குது. சிவ வழிபாட்டுக்கு உகந்தது எதுனா வில்வ இலை தான். இந்த வில்வ இலை மட்டுமல்லாமல் காய், பழம், இது எல்லாமே வந்து நமக்கு சுவாமியை வழிபடுவதற்கு சிறந்ததாக இருக்குது. இப்போ வில்வக்காய், பழம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து விபூதி வைக்கிறதுக்கு அதனுடைய குடுவையை எடுத்து, உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த குடுவையை பயன்படுத்தி விபூதியெலாம் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி வில்வக்காயை வந்து என்னுடைய வீட்டில் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து வில்வ இலை வந்து எப்போவுமே வந்து சுத்தம் செய்து எத்தனை தடவைனாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். குறைந்தது 6 மாதமாவது நீங்கள் வந்து வில்வ இலையை வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வில்வ இலையை வீட்லேயும் கோயில்லையும் வந்து நம்ம வளர்த்தோன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனை வந்து நம்ம பெறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வில்வ இலை மட்டுமல்லாமல் அதனுடைய காய், பழம் எல்லாமே வந்து பூஜைக்கு உகந்தது தான். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய வீட்டில் வில்வக்காய் வைத்து எப்படி வழிபாடு செய்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வில்வக்காயின்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. எனக்கு வந்து வில்வக்காய் கிடைச்சதுனால அதை வச்சு நான் வந்து என்னுடைய வீட்டு பூஜை அறையில் லிங்கமாக சிவன் வந்து அதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து லிங்க வடிவில் நல்லா நீட்டமாக இருக்குது. அதனால் சிவன் லிங்கமாக நான் வச்சு என்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கேன். முதல்ல நான் வாங்கினேனையும் நான் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னா, வில்வம், பிள்ளையாருக்கு போடுற அருகம்புல், சில ரோஜா பூக்கள்லாம் வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய பூஜை அறையில் சிவன், பார்வதி, பிள்ளையார் வச்சுருக்கோம். அதில் வந்து விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை போட்டுக்கிட்டேன். சிவனுக்கு வந்து வில்வ இலையும், நம்மளுடைய பார்வதிக்கு ரோஜாப்பூ, மறிக்கொழுந்து, இது கூட வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மறிக்கொழுந்து இதெல்லாம் வந்து சுவாமிக்கு வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு மனம் வந்து வீசும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வில்வ காய் வந்து கிடச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காயை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சந்தனமும் பன்னீரும் கொஞ்சோன்னு வச்சுக்கிட்டு நல்லா கலந்துருவோம். கலந்த பிறகு அந்த வில்வக்காய் சுற்றி வந்து நம்ம சந்தனத்தை வந்து பூசிடுவோம். அதுக்கப்புறம் குங்குமம் வந்து வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன கிண்ணம் இருந்தால் வச்சுக்கோங்க, நான் ஒரு சின்ன அகல் மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சரிசியை வந்து நிரப்பிக்கோங்க. பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ வந்து வில்வக்காயை தான் நம்ம வந்து லிங்கமாக வச்சு வழிபாடு பண்ண போகிறோம். அதனால் அதை மாதிரி வச்சுட்டு, எப்படி வந்து வில்வ இலைக்கு வந்து அவ்வளவு மகத்துவமானதோ அதே மாதிரி வில்வக்காய்க்கும் வந்து நம்ம சக்திகள் வந்து அதிகம்தான். சிவனுக்கு உகந்ததும் கூட தான். அதனால் இந்த வில்வக்காயே லிங்க வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் வந்து அந்த மாதிரி வச்சு வில்வ இலை போட்டு நான் என்னுடைய பூஜை அறையில் தினமுமே வந்து வைத்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பத்தி சாம்பிராணி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி குத்துவிளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். குத்துவிளக்கில் நான் சின்னதாக வந்து 2 திரி போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஏற்றாமல் ஒரு சின்ன இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் வந்து நீங்கள் அந்த விளக்கு துணை கொண்டு நீங்கள் குத்துவிளக்கை வந்து நீங்கள் ஏற்றணும். நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு, பேரிச்சம்பளம் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுடைய சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அகல் விளக்கில் இருக்கிற
சுடரில் இருந்து தான் நீங்கள் பொருத்தணும். நீங்கள் டைரெக்டாக வந்து குத்து விளக்கில் நீங்கள் பொருத்தக்கூடாது. அதனால தான் நான் வந்து சாம்பிராணியை அகல் விளக்கில் வந்து பொருத்தி வச்சுருக்கேன். சுவாமி எல்லாருக்குமே வந்து காமிச்சிருவோம். முதல்ல வந்து பன்னீர் கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம். நான் சாம்பிராணி எல்லாம் காமிச்ச பிறகு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். நெய்வேத்தியத்தை வந்து சுவாமிக்கு படைக்கும் பொழுது நீங்கள் எப்பயுமே வந்து மணி அடிக்கணும். மணி அடித்து மூணு முறை வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பெரிச்சம்பளம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து படைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் மந்திரம் இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நீங்கள் தீபாவனை காமிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கிடுவோம். முதல்ல எனக்கு கொஞ்சம் இடம் இல்லாதனால நான் தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைகளில் கொண்டு வந்து அந்த வில்வக்காயை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளுடைய வில்வக்காய் வந்து எப்பயுமே என்னுடைய பூஜை அறையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி வந்து மற்ற சுவாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து தீபாவனை பண்ணுறோமோ அதுக்கும் அதே மாதிரி வில்வக்காய்க்கும் வந்து நீங்கள் வந்து தீபாவனை பண்ணலாம். இந்த மாதிரி வில்வம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது கூட அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து வில்வ இலைக்கு வந்து உண்டு. அதனால் அற்புதமான வில்வக்காயை வைத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தினமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் போகுது. நமக்கு வந்து கடவுள் வந்து என்ன நமக்கு தேவையான அனைத்து நல்லது எல்லாமே வந்து கடவுள் வந்து செய்வார். நமக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து கடவுள் நமக்கு என்ன செய்வார் அப்படின்றத எதிர்பார்க்காம நமக்கு நல்லதே செய்வார். நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு செய்வார் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. முதல்ல நீங்கள் கேட்கவே தேவையில்லை, எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்றத கடவுள்கிட்ட நீங்கள் கேட்கவே தேவையில்லை. மனதில் வந்து கடவுளை இருத்தி நீங்கள் வந்து முழுமையாக வந்து கடவுளை நம்பி சரணடையும் பொழுது நிச்சயம் வந்து கடவுள் நமக்கு எப்போ என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. தேவாரம் தெரிஞ்சவங்க தேவாரம் படிங்க, அப்படி ஒன்றுமே தெரியாதவங்க ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி 108 தடவை சொல்கிறது, 27, 54 இல்லை தினமுமே 9 முறையாவது சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு கடவுளுக்கும் இந்த நாள் தான் வழிபாடு செய்யணும் இந்த நாள் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போனாலும் வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்யலாம். ஆதியும் மந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி தான் சிவபெருமான். அவர் வந்து நமக்கு வந்து லிங்க வடிவில் வந்து காட்சி அளிக்கிறார். இருளில் இருந்து நம்மளை ஒளியான வெளிச்சத்துக்கு வந்து அழைத்து செல்லும் வடிவமே வந்து லிங்க வடிவமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை என தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.